நடிகர் விஜய் நடிப்பில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வெளியான படம் பீஸ்ட் இந்த படத்தோட இயக்குனர் நெல்சன் இயக்கத்துல கடைசியாக வெளியான ரெண்டு படம் கோலமாவு கோகிலா மற்றும் டாக்டர் இந்த ரெண்டு படங்களுமே நல்ல வெற்றியை கொடுத்துச்சு இதில் டாக்டர் படம் ரொம்ப பெரிய வசூலை பெற்று கொடுத்துச்சு அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு வந்த நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு டாக்டர் படம் அடுத்த கட்டத்துக்கு அவர் எடுத்துட்டு போச்சு டாக்டர் படம் கொடுத்த வெற்றியை தொடர்ந்து நடிகர் விஜயை வச்சு இயக்கக்கூடிய வாய்ப்பை வாங்கினாரு நெல்சன் இந்த படம் சமீபத்தில் வெளியாகி படுதோல்வி அடைஞ்சு மண்ணை கவச்சு அது மட்டும் இல்லாம இந்த படம் கடும் விமர்சனத்துக்கும் உள்ளாச்சு விஜய் ரசிகர்கள் இயக்குனர் நெல்சனை கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க பீஸ்ட் படம் பத்தி பேட்டி ஒன்றுல பேசின நடிகர் விஜயோட அப்பா எஸ் சந்திரசேகர் அந்த படத்தோட தோல்விக்கு ஒரே காரணம் நெல்சன் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலையில நெல்சன் அடுத்து ரஜினிகாந்த் நடிப்புல புதிய படம் ஒன்னா இயக்க இருக்கக்கூடிய நிலையில பீஸ்ட் படத்தை ரஜினிகாந்த் பார்த்துட்டு ரொம்பவே தகவல் வெளியாச்சு அது மட்டும் இல்லாம படத்தோட இயக்குனர் நெல்சன் மேல வந்துச்சு இதுக்கப்புறமா நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து புதிய படத்துக்கான இயக்குனரை மாற்றம் செய்ய இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு இயக்குனர் மாற்றம் பத்தின தகவலை தெரிஞ்சுக்கிட்டு நெல்சன் எப்படியாவது ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய படத்துல தொடரணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி செஞ்சுட்டு வந்தாரு ஆனால் மற்றும் தயாரிப்பு நிறுவனம் உறுதியான எந்த ஒரு தகவலும் இல்லை ஒரு கட்டத்துல பொறுமையை எழுந்த நெல்சன் நான் பணம் சம்பாதிக்க தான் சினிமாவுக்கு வந்தேன் என்னோட திறமைகள் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க கோலமாவு கோகிலா படத்துல போட்டேன் அது ரொம்ப பெரிய வெற்றியை கொடுத்துச்சு அந்த வெற்றியை நான் இப்ப முழுசா அறுவடை செஞ்சுட்டேன் இப்போ தேவைக்கு அதிகமாவே நான் சம்பாதிச்சுட்டேன் இனிமே எனக்கு புதிய படத்துல இயக்கிறதுக்கு வாய்ப்பு வரணும் அந்த படம் வெற்றி அடையணும் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்துல வாய்ப்பு கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நான் கவலைப்பட மாட்டேன் தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் ரஜினிகாந்துக்கு தகவல் அனுப்பி இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம தகவல் அனுப்பின நெல்சன் உடனே தன்னோட ட்விட்டர் பக்கத்துல இருந்து ரஜினிகாந்த் புதிய படத்தோட கவர் போட்டோவை நீக்கிட்டு டாக்டர் படத்தோட போட்டோவை மாத்தி கெத்து காட்டினாரு இதுக்கப்புறமா நடந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னாடி ரஜினி மற்றும் தயாரிப்பு நிறுவனம் தரப்புல ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்தில் இயக்குனர் நெல்சன் உறுதி செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் தன்னுடைய பட வரிசையில் ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்தையும் இணைச்சிக்கிட்டாரு நெல்சன் இந்த நிலையில ஒரு படம் தோல்விய தழுவியதும் உடனே ஏற்கனவே ஒப்பந்தம் செய்யப்பட்ட படத்துல இருந்து தன்னை தூக்கிடுவாங்க அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட வாய்ப்புக்காக கெஞ்சி கூத்தாடாம வாய்ப்பு கொடுத்தா கொடு இல்லனா தேவையே இல்ல அப்படின்னு திமிரா தகவல் அனுப்பி கெத்து காட்டிட்டாரு நெல்சன் அப்படின்னு சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி நண்பன் சிவகார்த்திகேயன் தயவுல இன்னைக்கு உச்ச நடிகர்களை வச்சு படம் இயக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய நெல்சன் அந்த நண்பனுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் நடந்துகிட்ட சம்பவம் ஒன்றும் இப்ப வெளியாயிருக்கு நடிகர் தனுஷ் மற்றும் சிவகார்த்திகேயன் ரெண்டு பேருக்குமே ஏற்பட்ட பிரச்சனை காரணமா கடந்த எட்டு வருஷங்களா ரெண்டு பேருமே அவங்களோட நட்பை துண்டிச்சிட்டு இருக்காங்க அதே மாதிரி அனிருத்தும் தனுஷோட சண்டையிட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயனோட இணைஞ்சு சுத்திட்டு வராரு இதே குரூப்ல தான் நெல்சன் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்தார் இருக்காரு ஆனா நண்பன் சிவகார்த்திகேயனுக்கு தெரியாம சமீபத்துல நடிகர் தனுஷ சந்திச்சிருக்க கூடிய நெல்சன் தனுஷ சந்திச்சு ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படத்தை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த புது படத்துக்கான கதையை தனுஷ் கிட்ட சொல்லியிருக்காரு படத்தோட கதையும் தனுஷ்க்கு பிடிச்சிட்டு தான் சொல்லப்படுது இந்த நிலையில ரஜினிகாந்த் நடிக்கக்கூடிய புதிய படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிகர் தனுஷ் நடிப்புல புதிய படத்தை நெல்சன் இயக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது தனுஷை சந்திச்சு நெல்சன் கதை சொன்ன தகவல் சிவகார்த்திகேயனுக்கு போயிருக்கு இவ்வளவு நெருங்கி பழகின நண்பன் நெல்சன் தன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தனுஷை போய் பார்த்துருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நமக்கும் தனுஷுக்கும் பிரச்சனை அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நண்பனே இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு வேதனையில சிவகார்த்திகேயன் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது தன்னை வளர்த்து விட்ட நண்பன் சிவகார்த்திகேயன் முதுகில் குத்தி துரோகம் பண்ணிட்டாரு நெல்சன் அப்படின்னு சினிமா வட்டாரத்துல இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டவங்க பேசிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது